யார்கிட்டயும் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மக்கள் காத்துட்டு இருக்காங்க, தேர்தல் எப்பொழுது வரும், நாளைக்கு தேர்தல் வச்சா கூட மக்களுக்கு மகிழ்ச்சி தான் இல்லையா? நாளைக்கு தேர்தல் வச்சா கூட இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தளபதி அவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்டுவதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பக்கம் போனாலும் மக்கள் இந்த ஆட்சி எப்பொழுது முடியும், எங்க போனாலும் எனக்கே ஆச்சரியம், எல்லா இடத்துலயும் மனுக்களை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுக்கறாங்க, ஆளுங்கட்சி கிட்ட கொடுக்க வேண்டிய மனுவை கொண்டு வந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எங்க கிட்ட கொடுத்து நீங்க போய் தளபதி கிட்ட சொல்லுங்க, நான் சொன்ன ஆட்சி இல்லையே மானு, அது பரவாயில்ல, 5 மாசம் தானே, செஞ்சு கொடுத்துடலாம் என்று நாட்களை மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலை. இங்க திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறது. இது பிரச்சாரம்னா தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்லை, மக்களை சந்தித்து திமுகவுடைய பல்வேறு தலைவர்கள், சில பேர் கணக்கு தெரியல, கிட்டத்தட்ட 15 தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், 15 பேரை தேர்ந்தெடுத்து தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களுடைய குறைகளை கேட்டு தெரிந்து கொண்டு வாருங்கள், அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிட்டு வாங்க என்று அனுப்பியிருக்கிறார்கள். எங்கு போனாலும் விவசாயிகள் தன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் தெரியாத ஒரு பரிதவிப்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வியாபாரிகள் இந்த ஆட்சியிலே எங்களால் வாழவே முடியவில்லை என்ற ஒரு சூழலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு நாளைக்கு வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியல, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். தங்களுடைய கஷ்டங்களை போய் சொல்லி அதை சரி செய்து கொள்வதற்கு இங்கே வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையிலே மக்கள் தவித்துக் கொண்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. இங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம், எடப்பாடியிலேயே திமுக கூட்டத்துக்கு மக்கள் அந்த அளவுக்கு அணிவகுத்து வந்திருந்தனர் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் முதலமைச்சர் உடனே சென்னையிலிருந்து கிளம்பி இங்க வந்துட்டார். வந்துட்டு என்னை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு பார்வை கோளாரா? எனக்கு பார்வை கோளாறு இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது, ஆனா மக்களுக்கே நீங்க கோளாரா வந்திருக்கீங்களே, நாங்க என்ன சொல்ல முடியும்? என்னென்னவோ திட்டங்கள் நான் பேசும்பொழுது தெளிவா சொன்னேன், நீங்க அடிக்கல் தான் நாட்டுறீங்களே தவிர எதையுமே செஞ்சு முடிக்க மாட்டேங்கிறீங்க. அவரும் அதையே சொல்றாரு, நான் என்ன பண்ணட்டும்? அவரும் சொல்றாரு, நான் அடிக்கல் நாட்டியிருக்கேன், அடிக்கல் நாட்டியிருக்கேன், அவங்களுக்கு தெரியலையான்னு. அடிக்கல் நாட்டினா ஒரு சின்ன ஸ்லாப் இருக்கும், அதை வச்சுட்டு நான் என்னத்தை பார்க்க முடியும்? நீ கட்டி முடிச்சு திட்டத்தை செயல்படுத்தி இருந்தீர்கள் என்றால் நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? செங்கல் கூட வைக்கல, அந்த பிளாக வச்சுட்டு போயிடுறாங்க. இதுல இவர் தளபதியை பார்த்து அறிக்கை நாயகன்றாரு, அவர் தளபதி கொடுக்கிற அறிக்கையை வச்சுதான் நீங்க ஆட்சியே நடத்திட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து நாங்க என்ன சொல்றது, அரசாணை நாயகன், ஜியோ நாயகன் சொல்லட்டுமா? ஏன்னா அது மட்டும்தான் வருது மக்களுக்கு கூட. 7.5% அறிவிப்பு செய்தீர்கள், அதுக்காக போராட்டம் நடத்தி அந்த மாணவர்களுக்கு, அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் தளபதி அவர்கள். அதனால அவர் அறிக்கை விட்டு அவர் போராட்டம் நடத்திதான் இன்னைக்கு ஆட்சியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை ஒரு விவசாயி, விவசாயியின் வேற பெருமையா சொல்லுகிறார். அங்க ஒரு பெண் சிரிக்கிறார், ஆனா அவர் சொல்லிக்கிறார், பச்சை துண்டு வேற போட்டு போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டுறாங்க, விவசாயி விவசாயி என்று சொல்லி பெருமையாக சொல்லிக் கொள்கிறார். நான்
அந்த பக்கம் கையில நாத்தெல்லாம் பிடிச்சிட்டு போட்டோ வேற போடுறாங்க போடட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்டங்களை வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது